நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், கொரோனா முதல் அலையின் போது அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு உயிரிழப்புகளை தடுத்ததாக கூறினார். பன்னீர்செல்வம் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டத்தில் பலர் தூங்கி வழிந்தபடியும் பாதி இருக்கைகள் காலியாகவும் காட்சியளித்ததால் அவர் தமது உரையை உடனடியாக முடித்துக் கொண்டார். முதலாம் அலை மிக வேகமாக பரவுகின்ற சூழல் ஏற்பட்ட பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு துரித நடவடிக்கை எடுத்து ஒரு நோயாளி தொற்றால் பாதிக்கப்பட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த தெருவையே நம்ம லாக் பண்ணி அந்த தொற்று பிறந்த அந்த நண்பரை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் சேர்த்து முழு மருத்துவ வசதி அளிப்பது, அந்த தெருவுக்கு வேண்டிய பலசரச்சாம் காய்கறிகளெல்லாம் கொடுப்பது, மருத்துவ வசதியை கொடுப்பது, இப்படி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றதன் காரணமாக பெருந்தொற்று கொடிய தொற்று மிக மோசமாக பரவுவதை தடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று பாரத பிரதமர் அவர்களை பாராட்டுகிற அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருந்தது என்பதுதான் வரலாறு. காரைக்குடி அருகே புதுவைய கண்டனூர் ஆகிய பகுதிகளில் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், 9 மாத ஆட்சிக் காலத்தில் திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தல் மேடையே திமுகவின் தேர்தல் வாக்குறுதிதான் என்று குறிப்பிட்ட அவர், அதே மேடையில் நின்று பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறுவது வியப்பாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் ஆண்டிலேயே உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். அந்த வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது. இங்க நான் மேடையிலிருந்து பேசுறேன், நீங்க கேட்கறீங்கன்னா மு க ஸ்டாலின் தந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. இதை போல ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில இபிஎஸ் ஓபிஎஸ் ஏறி நின்று கொண்டு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற, அட நீ நிக்கிற மேடையே தேர்தல் பிரச்சார மேடை, தேர்தல் நடக்கும்னு வாக்குறுதி கொடுத்த மேடை, அந்த மேடையில நின்று கொண்டே வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா என்ன ஊர்ல இருக்கவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க நினைக்கிறாங்களா? காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி போதிய வளர்ச்சியை எட்டவில்லை என்று கூறினார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் பதவியை கைப்பற்றினால் முதல் கையெழுத்து மாநகரில் மதுக்கடைகளை மூடுவதற்காக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். காஞ்சிபுரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மேயர் உறுதியாக வருவார். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். காஞ்சிபுரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மேயர் வெற்றி பெற்ற பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் மேயர் போடுகின்ற முதல் கையெழுத்து காஞ்சிபுரம் நகரில் உள்ள அத்துணை டாஸ்மாக் கடையிலும் மூடுகின்ற கையெழுத்துதான். தாம்பரம் மாநகராட்சியில் திமுக, விசிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரித்தார். ரங்கநாதபுரத்தில் தேர்தல் மேடையில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் வேறொன்று நினைத்து சனாதன சக்திகளை திமுக கூட்டணி விரட்டியடித்தது என்றார். ஆனால் அத்தகைய சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அதிமுக துரோகம் செய்துவிட்டதாகவும் அவர் சாடினார். ஒரு வரலாற்று பிழையை செய்தவர்கள், துரோகத்தை செய்தவர்கள் அதிமுகவினர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மதவெறியை திணிக்கிறார்கள், முஸ்லிம் வெறுப்பை விதைக்கிறார்கள், கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறார்கள், இந்து மக்களிடையே சாதி உணர்வுகளை தூண்டுகிறார்கள். சாதி உணர்வு தூண்ட தூண்டத்தான் மத உணர்வு மேலோங்கும் என்கிற புத்தியை கையாளுகிறார்கள். நெல்லையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் நின்றவாறு உரையாற்றிய அவர், 9 மாதங்களில் திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார். பேரிடர் காலத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து ஊசி போட்டார்கள். மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தோம் 1 வருஷம். கொரோனா முதல் அலையும் பொழுது 1 வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஊசி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1 கோடி. ஆனால் இந்த பொறுப்பேற்று இந்த 9 மாதங்களில் திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஊசி எவ்வளவு தெரியுமா? 10 கோடி பேருக்கு ஊசி போட்டிருக்கிறோம். இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை.
மக்களிடத்திலே இந்த கொரோனாவும் தப்பிக்கணும்னா இந்த தடுப்பூசி போடணும்னு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுவரைக்கும் 10 கோடி பேருக்கு ஊசி போட்டுருக்கோம். தேனி மாவட்டம் போடியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரை மேற்கொண்டார். நீட் தேர்வை ரத்து செய்யும் நடவடிக்கையில் திமுக அரசு முழுமையாக போராடி வருவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல கோவையில் மலையாள மொழி பேசும் மக்கள் கணிசமாக வசிக்கும் இடங்களில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான ரமேஷ் சரிதலா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மலையாளத்தில் பேசி திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.